அன்பான வணக்கங்கள். ரேணு சவன் யூடியூப் சேனல் மூலம் மகா பெரியவா இறைவனை அடைய மிக பக்குவமான மனம் பெற என்ன வழிமுறைகள் அப்படின்னு மிக தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மகான். மகா பெரியவா பார்த்திங்கன்னா தனது 13வது வயதில் பெற்றோர்களை பிரிந்து உறவினர்களை பிரிந்து துறவு வாழ்க்கை ஏற்றுக்கொண்ட ஒரு மகான். மகா பெரியவாவோட பொன்மொழிகளை நாம் படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்தி கொள்ளலாம். அதற்கான ஒரு முயற்சி தான் அவருடைய ஒரு சில பொன்மொழிகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதிலே பார்த்திங்கன்னா இறைவனை அடைய நாம் எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். முதல்ல பார்த்திங்கன்னா அவர் கூறியிருக்கிறது, தீய எண்ணம் அனைத்தும் நீங்கிவிட்டால், தீய எண்ணம் அனைத்தும் நீங்கிவிட்டால் மனம் கடவுளின் பக்கம் படிப்படியாக திரும்பிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தீய எண்ணம் தான் நாம் இறைவனை அடையிறதுக்கான ஒரு மார்க்கத்தில் இடைப்பட்டு இருக்கக்கூடியது, அதை நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இறைவனை நம்மளால் அடைய முடியும். மற்றொன்று, கடவுளிடம் இருந்து பிரிந்ததால் மண்ணில் பிறவி எடுத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கார். மீண்டும் நல்லதை சிந்தித்து அவரோடு சேர முயற்சிக்க வேண்டும். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். கடவுள்கிட்டேந்து பிரிஞ்சு தான் நாம் வந்திருக்கோம், திரும்ப அவர்கிட்ட போகணும்னா நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், நல்லவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மற்றொன்று, ஒழுக்கம் உயிர் போன்றது. வாழ்வில் பார்த்திங்கன்னா ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் அதன்பின் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் அழகும் நேர்த்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே, நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. மற்றொன்று பார்த்திங்கன்னா, வாழ்க்கையை வந்து லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரமாக கருதுவது கூடாது, அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறர் நலனுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். லாப நஷ்ட கணக்காக நம்ம எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மற்றொன்று பார்த்திங்கன்னா, ஒழுக்கம் உயிர் போன்றது. அதனால தான் குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை அப்படின்னு சொல்கிறாரு. மற்றொன்று, தியாகம் செய்வது உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதிலும் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்வது அதைவிட சிறந்ததுன்னு சொல்கிறாரு. தியாகம் செய்கிறாங்க, நான் தியாகம் செய்தேன், இதற்காக தியாகம் செய்தேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில பேர் சொல்லி காட்டுறோம். அப்படி சொல்லி காட்டுதல் இருக்கக்கூடாது. தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. மற்றொன்று பார்த்திங்கன்னா, நமக்குரிய பணிகளை நாமே செய்வதே உண்மையான கௌரவம், பிறர் மூலம் செய்து முடிப்பது கௌரவ குறைவானது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். நமக்குரிய வேலை எதுவாக இருந்தாலும் நாமளே செஞ்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். நம்முடைய வேலைகள் அனைத்தையுமே அடுத்தவங்களை வச்சு சார்ந்து நாம் செய்ய வைக்கிறது வந்து எல்லா விதத்திலும் அது சரியானதாக இருக்காது இல்லையா. எவ்வளோ அற்புதமான பொன்மொழிகள் நமக்காக வந்து மகா பெரியவா சொல்லிட்டு போயிருக்கார். அவருடைய பொன்மொழிகளை கேட்டோம்னாலே இறைவனை அடைவதற்கான வழி நம் முன்னே தோன்றும். இந்த பதிவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நல்ல விஷயங்களை நாம் கேட்கும்போது, பார்க்கும்போது, படிக்கும்போது அதை ஒரு நாலு பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அதில் கிடைக்கும் ஆனந்தம் தனித்துவமானதுங்க. அதனால தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக சம்மந்தமான பதிவுகள் அதிகமாக பதிவிட்டுருக்கேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு சிறிதேனும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க.